Hi friends, welcome to akkasteachingmaths. 7th question paanga. Find the value of sine inverse of sine 5 pi by 9 cos pi by 9 plus cos 5 pi by 9 sine pi by 9. So idoda value va find panna solirukanga. So ipa paarenga sine a plus b oda formula enna nu paathinga appadina sine a cos b plus cos a sine b. இது தான் ஃபார்முலா. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் இதை நான் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதை எப்படி எழுதிக்கலாம்னா சைன் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பை பை 9. பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பை பை 9. ஸோ சைன் ஆஃப் ஏக்கு பதிலாக 5 பை பை 9 ப்ளஸ் பிக்கு பதிலாக பை பை 9. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி இப்படி இருந்துச்சு அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் பி இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நான் எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 5 பை ப்ளஸ் பை வந்து 6 பை டிவைடட் பை காமன் டேர்ம் வந்து 9. ஸோ இதை கேன்சல் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 டேபிளில் 2 3 6 3 3 9. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3 அப்படின்னு வரும். ஸோ இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். 4th க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டிருக்கோம். ஸோ அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதுவோம். எப்போ அப்படின்னா -π/2 <x_2> π/2 எக்ஸோடைய வேல்யூ இந்த லிமிட்குள்ளார் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ 2π/3 இந்த லிமிட்குள்ளார் இருக்காது. ஸோ சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் 2π/3 எப்படி எழுதிக்கலான்னா π-π/3 எழுதிக்கலாம். ஸோ அகெயின் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2π/3 வரும். சைடில் போட்டு காமிக்கிறேன். பை மைனஸ் பை பை த்ரீயா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3π-π/3 வரும். இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3π பை போயிடுச்சுன்னா 2π/3. ஸோ அகெயின் 2π/3 வருது பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். வேறு எதுவும் இல்லை. சைனு 180° மைனஸ் டீட்டானா நம்ம சைன் டீட்டான்னு எழுதுவோம். இதெல்லாம் ஃபார்முலா, சைடில் எழுதிக்கோங்க. சைன் 180° மைனஸ் டீட்டானா சைன் டீட்டான்னு எழுதுவோம். இது 180° மைனஸ் இது டீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ சைன் டீட்டான்னு எடுத்து எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? பை பை 3 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபார்மேட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் பை பை 3 நம்ம பை பை 3 எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னா இந்த பை பை 3 இந்த லிமிட்குள்ளார இருக்கும்போது. ஓகேவா? பை பை 3னா என்னது? 60°யா? 60°. இது பை பை 2னா 90°. <x_90°). ஸோ 90 - 90°லேருந்து +90°க்குள்ளார 60°ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ 60° இந்த லிமிட்குள்ளார இருக்கனால நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் பை பை 3யை பை பை 3னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கிவன் க்வெஸ்சனையும் லாஸ்ட்டாக வந்து ஆன்சரையும் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதாமல் விட்றாதீங்க அப்படியே. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஃபைன் பண்ணியாச்சு.